ஒரு நாள் ஒருவர் சுகர்னு டாக்டர் கிட்ட போறார் மருத்துவரும் செக் பண்ணிட்டு ஒரு எஞ்சி டேப்லெட் கொடுக்கிறார் ஒரு வருடம் கழித்து சுகர் ஏறிடுச்சுன்னு ரெண்டு எஞ்சி டேப்லெட் கொடுக்கிறார் மறுபடியும் சுகர் ஏறிடுச்சுன்னு ரெண்டு காம்பினேஷன் டேப்லெட் கொடுக்கிறார் மறுபடியும் சுகர் ஏறிடுச்சுன்னு இன்சுலின் போட சொல்றார் இது எல்லாமே அவர் வந்து உடல்நல சரியில்ட்டு மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்றாரு அப்புறம் கொலஸ்ட்ரால் சேர்ந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை போட சொல்றார் அப்புறம் காலில் புண்ணு வந்துருச்சுன்னு காலை வெட்டி எடுக்க சொல்றார் காலை வெட்டி எடுத்ததும் ஒரு வருஷத்துல உயிர் போயிருது இதுல எந்த இடத்துலயும் அவன் டாக்டர் திட்டுறதோ குறை சொல்றதோ கிடையாது ஏன் அப்படின்னா தான் சாப்பிட்ற டேப்லெட் மேலே அவனுக்கு சந்தேகம் வரவே இல்லை மாத்திரை சாப்பிட்டு நோய் அதிகமாயிட்டே போதுன்னு அவன் யோசிக்கல ஒரு நோய் வந்து அப்புறம் மூணு நோய் ஆகிடுச்சேன்னு அவன் சிந்திக்கல வாரம் முந்நூறு ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா போதுன்னு அவன் நம்புறான் டேப்லெட் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலர் ஆகும்னு அந்த அட்டையில ஓரமா எழுதி இருக்கிறத அவன் படிக்கிறது இல்லை அந்த மாத்திரையோட பக்க விளைவை பத்தி அவன் சிந்திக்கிறதும் இல்லை வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை காய்கறிகளை வச்சு இதை சரி செய்யலான்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு கிறுக்குன்னு சொல்லுவோம் பாடையில போகிற வரைக்கும் அக்கு பிரஷர் இயற்கை மருத்துவம் சித்தா யோகா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ நிபுணர் மாதிரியே பேசிட்டு தானும் செத்தது இல்லாம தன்னோட மேலும் நாலு பேரை கூட்டிட்டு போக ரெடியா இருப்பா நான் ஏன் இந்த பதிவை போறேன்னா அந்த பதிவை படிக்கிறப்ப நகைச்சுகையா நகைச்சுவையாகவும் யதார்த்தமான உண்மையை வெளிப்படுத்துகிறால இந்த வீடியோ வந்து நான் வெளியிடுறேன் மனம் கெட்டால் உடல் கெடும் உடல் கெட்டால் மனம் கெடும் அதனால் மனதுக்கும் உடலுக்குமான முறையான மன அமைதிக்கான தியானமும் உடல் நலனுக்கான உடற்பயிற்சியும் தொடர்ந்து செய்து வந்தாலே தன்னை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் சிந்திப்பவர்கள் மட்டுமே அனைத்து நோய்களிலும் இருந்து விடுபடுகின்றனர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒருவர் தவறான உணவை உட்கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம் தொண்டை வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் நஞ்சு இருப்பதால் அது உள்ளே சென்றுவிடும் அதற்கு பின் மூளை அதனை கவனித்துக் கொள்ளும் உடம்புக்கு கூடாத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றுமாறு இறைப்பைக்கு பணிக்கும் இறைப்பை வாந்தி மூலம் வெளியேற்றி தள்ளும்போது அவர் உடனே டாக்டரை நாடி மாத்திரையொன்றைப் போட்டு வாந்தியை நிறுத்திவிடுவர் இன்னும் உள்ளுக்குள் நஞ்சு இருப்பதால் இறைப்பையிடம் மூளை விசாரிக்கும் நான் என்ன செய்ய அரசே இவன் விடவில்லையே என்று இறைப்பை ஒதுங்கிவிடும் ஆனால் மூளை இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற பேதியாக தள்ளுமாறு குடலை பணிக்கும் உடனே மூளையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடல் வயிற்றோட்டமாக அனுப்ப எத்தனைக்கும் வயிறு கலக்கிக் கொண்டு வரவே மீண்டும் டாக்டரிடம் ஓடிப்போய் போக்குக்கு ஒரு மாத்திரை போட்டு அதையும் நிறுத்திவிடுவோம் உடலில் மீண்டும் அதே நஞ்சை கண்ட மூளை குடலிடம் விசாரிக்க இறைப்பை என்ன பதிலே சொன்னதோ அதே பதிலே குடலும் சொல்லியது மூளை அடுத்து சளியாக மாற்றி வெளியேற்றுமாறு நுரையீரலை பணிக்கும் அப்போது இருமல் வரவே பழையபடி வைத்தியரை நாடி இருமல் மருந்து ஒன்று சாப்பிட்டு அதையும் நிறுத்தி விடுவோம் நான்காவதாக அதை வெளியேற்ற மூளை தோளை நாடும் சொரி சிறங்கு மூலம் தோல் வெளியேற்ற முனையும் போது தோல் மருந்து சாப்பிட்டு அதையும் நிறுத்தி விடுவோம் வெளியேற்றும் நஞ்சை வெளியேற்றும் அனைத்து வழிகளிலும் அடைபட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது என்பதால் வேறு வழியை மூளை தேடும் உடம்புக்குள் ஒரு குப்பை தொட்டியை அதாவது ஒரு கட்டியை உருவாக்கி அதில் நஞ்சை சேமிக்கும் கொஞ்ச நாளில் நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதையும் வெட்டி வீசிவிடவே மூளை இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அதுவே மூளை கேன்சர் கட்டி ஆக மாறும் அபாயம் உண்டு எமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாசையில் மூளை சொல்லும் உடலுக்கு தண்ணீர் தேவை என்றால் அது தாகம் என்ற பாசையில் உங்களோடு பேசும் வாய்மொழியை கூட நாம் கவனிக்காது விட்டுவிடுவோம் விடுவோம் என்பதாலே என்னவோ எந்நேரமும் கவனிக்க ஏதுமான உணர்ச்சி உணர்ச்சி மொழியில் மூளை பேசுகிறது உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசி என்னும் உணர்ச்சி மொழியில் மூளை பேசுகிறது குளிர் வந்தால் போர்த்த சொல்லும் வெப்பம் வந்தால் குளிக்கச் சொல்லும் இப்படி உடலுக்கு தேவையானவற்றை தேவையானவற்றை உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும்போது போது அதற்கெல்லாம் வைத்திர நாடி நாம் போவதில்லை பசிக்கிறது மருந்து தாருங்கள் என்று வைத்தியசாலை போவோமா அல்லது சிற்றுண்டி சாலை போவோமா இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் வயிற்றோட்ட உணர்வை மூளை ஏற்படுத்தியது நஞ்சை கழிக்கவே இதையும் நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் சொறி என்று சொன்னாலே சொறிந்துவிடு என்றுதானே அர்த்தம் கையை கூட நாம் அறியாமல் மூளை சொறிவிக்கிறது என்றால் இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் மூக்கு ஒழுகுதல் சளி பிடித்தல் இருமல் காய்ச்சல் இவைகள் நோய்கள் என்று நினைப்பது அறியாமை இதற்கு மருத்துவம் செய்து ரசாயன வில்லைகளை விழுங்குவது அறியாமையின் உச்சம் இவைகள் நம் உடல் ஆரோக்கிய நிலையில் உள்ளதை காட்டுகிறது இவைகளை நம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் அற்புத இறை செயல் உடல் சுத்திகரிக்கும் செயலை தடுத்து கழிவுகளை உடலிலே தங்க வைத்து மேலும் நோய்களை பெரிதாக்கி புற்றுநோய் வரை கொண்டு செல்லும் உடல் மொழியை புரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக